ரஹ்மான் சார் அவரை இந்த மேடையில் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. சச் ஏ கிரேட் சாங்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் தந்த யார் அவர்களுக்கு இப்போ நன்றி சொல்லி தான் ஆகணும். அவருடைய ஃபஸ்ட்டு சிங்கர் நான். அவருடைய பஞ்சதன் ரெக்கார்டிங் சென்டரில் அவர் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு முன்னாடி தீன் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தார். அதில் வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எல்லாம் உன் அருள் வல்லோனே, யா அல்லா எல்லாம் நீயே, இணைத்துணை எல்லாம் நீயே, நீ அல்லாத கதிதான் யாரே, என் நாளும் துணை நீதானே. அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய இந்த ஜிங்கிள்ஸு நானும் மால்குடி சுபா பாடுவோம். அதுக்கப்புறம் ரோஜாவில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது தமிழா தமிழா தெலுங்கு வருஷன். வினரா வினரா தேசம் மனதேரா, அனரானரா ரேபிக்க மனதேரா, நீ ஆந்திர தேசமணி நீவே தெல்பினா, நீ நாமம் இந்தியன் அண்டு நித்யம் சாட்டரா, வினரா வினரா தேசம் மனதேரா. அதே மாதிரி எஸ்பிபி சாருடைய பொண்ணு ஒரு பாட்டு தான் பாட்டிருக்காங்க, பல்லவி. செவ்வானம் சின்ன பெண் சூழும் குங்குமமாகாது, விண்மீன்கள் மல்லுப்பெண் சூடும் மல்லிகையாகாது, கண்ணால உன்னை வரவேற்று உன் கவி கவி குயில் பாடாது. இந்த பாட்டு எஸ்பிபி அண்ணனோட டாக்டர் கூட பாடினேன். அதே மாதிரி தென்றலே தென்றலே மெல்ல நீ வேசு பூடன் மெல்ல நீ பேசு, நானும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடினோம். புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் வருமானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி தமிழில் குயில் பாட வேண்டும். வாய்ஸ்க்குனே ஒரு பாட்டு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி அந்த நீதி முகான் என்ற பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினாங்க. நெஞ்சித்தானா குதிக்கு தட்டி சாம்போரீனா, உன் கண்ணு காம்பசா நான் வலம் பசா, நங்கூரம் நான் போடு நீயாட தடல் வெடிக்குது பட்டாசா. இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி கலாட்டா எல்லாம் பண்ணோம் பைஜியம்ஸில். அப்போவே சாருக்கு போட்டு காட்டினாங்க, ரஹ்மான் சார் வந்து ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸில் எதெல்லாம் பண்ணோம், என் வயசு என்ன, அதில் கொஞ்சம் குறைக்க ப்ளீஸ், என்னால் முடியாது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச்.